வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செயல்குறிகள். இந்த ஒரு 9.3.4 செயல்குறிகள், ஆப்ரேட்டர்ஸ். அப்ப ஆப்ரேட்டர்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இது நமக்கு ரொம்ப ஈஸியாவே தெரியும். ஆப்ரேட்டர்ங்கிறது இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் 5 + 6 கொடுக்குறேன். இந்த பிளஸ் தாங்க ஆப்ரேட்டர், இதுக்கு செயல்குறின்னு பேரு. செயல்படுறது இல்ல, இது வந்து 11 ரிசல்ட் கொடுக்குறது இல்ல, அதனால இது வந்து ஆப்ரேட்டர்னு பேரு. அதே மாதிரி 5 - 3 கொடுத்தேன்னா இந்த மைனஸ் வந்து ஒரு செயல்குறி. இதே மாதிரி அப்ப நமக்கு பிளஸ் மைனஸ் செயல்குறினா வேற என்னெல்லாம் இருக்கு, பெருக்கல் இருக்கு, வகுத்தல் இருக்கு. இதே மாதிரி கம்ப்யூட்டர்ல மாடுலஸ் ஒண்ணு தனியா இருக்கு, அது என்னங்கறத அப்புறமா பார்ப்போம். இது போல செயல்குறிகளோ இல்ல ரெண்டு பேரோட வயசு சொல்றேன், ஒருத்தருக்கு 40 வயசு இன்னொருத்தருக்கு 45 வயசுன்னு சொல்றேன். அப்ப 40 பெருசா 45 பெருசா அப்படின்னு கேக்குறது, இந்த மாதிரி கேள்வி கேட்டு ரெண்டு எண்களை ஒப்பிடுறது, இந்த மாதிரி ஒப்பீடுகள், அல்லது இதுவும் இதுவும் சமமா அப்படின்னு பாக்குறது, இல்ல நான் வந்து ஒருத்தரோட வயசை சொல்றேன் ஏஜ் அப்படின்னு எழுதிக்கிறேன், இல்ல வயது அப்படின்னு எழுதிக்கிறேன். ஒருத்தரோட வயது 40 அப்படின்னு தமிழ் எழுதலாம். இந்த ப்ரோக்ராமிங்ல எழுதணும்னா வயது அப்படின்னு போட்டு ஒரு ஈக்குவல் டு போட்டு 40 அப்படின்னு போட்டு செமிகோலன் வைக்கணும். அப்போ இந்த ஈக்குவல் டு, இப்ப நான் நாளைக்கு வந்து இதை உங்ககிட்ட சொல்லி முடிச்சிட்டேன், நாளைக்கு வந்து நேத்து நான் வயதுன்னு சொன்னேன், எத்தனை வயது சொன்னேன் அப்படின்னு கேட்டா நீங்க 40 சொல்லுவீங்கல்ல. ஏன்னா வயதுங்கிற இடத்துல நீங்க 40 பொறுத்து சொல்றீங்கல்ல, அதனால இதுக்கு அசைன்மெண்ட் அப்படின்னு பேர். நீங்க 40 மதிப்பை வயது அப்படிங்கிற ஒரு ஆபரண்டுக்கு ஏத்தி சொல்றதுனால இதுக்கு அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு. இந்த மாதிரி ஆபரேட்டர்ஸ் படிக்கிறதா இப்ப நம்ம பண்ண போறோம். ஆபரேட்டர்ஸ் என்னென்ன, ஆபரன்ஸ் என்னென்ன அப்படின்னு அவங்களே அதுக்கு எடுத்துக்காட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல 2-3 வகைகள் கொடுக்குறாங்க. ஒரும செயல்குறி, இரும செயல்குறி, மும்ம செயல்குறி, இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க. பேரு தான் புதுசு புதுசா இருக்கும். ஒருமம்னா என்னன்னு தெரியலையே, இருமம்னா என்னன்னு தெரியலையே, மும்மம்னா என்னன்னு தெரியலையே, யூனரி பைனரி டெர்னரின்னு கொடுக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். உள்ள போனா ரொம்ப ஈஸியாவே நமக்கு புரிஞ்சிடும். இப்ப இதுல கணக்கீட்டு செயல்முறைகள் நமக்கு தெரியும், கம்ப்யூட்டர்ங்கிறதே ஒரு கால்குலேட்டர் தான். அப்ப கண்டிப்பா இந்த மாதிரியான கணக்கீடுகள் செய்யறதுக்கு பயன்படுறது கணக்கீட்டு செயல்முறைகள். ஒப்பீட்டு செயல்முறைகள், ரெண்டு வேல்யூ எடுத்து ரெண்டு மதிப்பை எடுத்து ஒப்பிட்டு சொல்றது, இது பெருசா அது பெருசா, இல்ல இது ரெண்டு சமமா. ரெண்டு பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா இவங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணாங்க, அவங்க எவ்வளவு ஸ்கோர் அடிச்சாங்க, ரெண்டு சமமா அப்படின்னு சொல்ற ஒப்பீட்டு செயல்முறைகள். தர்க்க செயல்முறைகள், இந்த பிட் நிலை செயல்முறைகள், இது மட்டும்தான் கொஞ்சம் புதுசு நமக்கு. பிட் வைஸ் ஆபரேட்டர், இது மட்டும்தான் கம்ப்யூட்டர் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாக்குறது. மதிப்பு இருத்து செயல்முறைகள், மதிப்பு இருத்து செயல்முறைனா மதிப்பை இருத்துறது, இந்த 40 மதிப்பை எடுத்துட்டு போய் வயது அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் இருத்துறது, இருத்துறதுன்னா வைக்கிறது. அதனால இதுக்கு மதிப்பு, இந்த ஈக்குவல் டு ஒரு சிம்பிளுக்கு மதிப்பு இருத்து செயல்குறின்னு பேரு, அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு பேரு. நிபந்தனை, இது பெருசா இருந்தா, இவரோட வயது வந்து 40, இன்னொருத்தரோட வயது 2 வச்சுக்கணும், இது 45, இதுல யாரு வயதானவங்களா இருக்காங்களோ, வயது பெருசா வயது 2 அப்படின்னு பார்த்து யார் வயதானவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு ஒரு நிபந்தனை வைக்கிறது. அது போக வேற என்னென்ன செயல்முறைகள் இருக்கு அப்படின்னு பாக்குறது. இப்போ கணக்கீட்டு செயல்முறைகள், கணக்கீட்டு செயல்முறைகள் எளிய கணித செயல்பாடுகளாகிய கூட்டல் கழித்தல் இதைதான் நம்ம முன்னாடி பார்த்தோம், ஆகியவற்றை செயல்படுத்துகிறது. அப்ப கணக்கீட்டு செயல்முறைகள் என்ன, கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் முழு எண் வகுத்தலின் மீதி, இவங்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்ப்யூட்டர்ல போய் இது பெர்சன்டேஜ், நம்மளை பொறுத்தவரை இது பெர்சன்டேஜ், ஆனா இதை பெர்சன்டேஜ்னு வாசிக்க கூடாது C++ல, இத மாடுலஸ்னு வாசிக்கணும், MODULUS அப்படின்னு வாசிக்கணும். அதாவது 10 அல்லது மாடுலோ அப்படின்னு வாசிப்பாங்க, மாடுலோ என்ன, மீதி 1, இந்த மாதிரி எடுக்கிறது. இப்ப 53 4 வகுக்கிறோம், 4 வகுத்தாலும் மீதி 1 தான். 53 5 வகுக்கிறோம், 5 வகுத்தா மீதி என்ன, 3. இதுதான் மாடுலஸ், முழு எண் வகுத்தலின் மீதியை கண்டுபிடிக்கும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கணக்கீட்டு செயல்முறைகள் இரும செயல்முறை, ஏன்னா இது இருமம்னா 2, இரும செயல்முறைனா இந்த போட்டிருக்காங்களா, இரும செயல்முறைனா இந்த பக்கம் ஒரு நம்பர் வேணும், இந்த பக்கம் ஒரு நம்பர் வேணும், அப்படி ரெண்டு நம்பர் இருந்தாதான் பிளஸ் பண்ண முடியும், மைனஸ் பண்ண முடியும், வகுத்தலோ பெருக்கலோ இல்ல மாடுலஸோ கண்டுபிடிக்க முடியும். அதனால இதுக்கு இரும செயல்குறிகள்னு பேர். அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, இரும செயல்குறிகளுக்கு குறைந்தபட்சம்
இரண்டு செயல் ஏற்பிகள் தேவை. இந்த செயல் ஏற்பியை தான் ஆப்பரண்ட்னு சொல்றாங்க. இதுலயே மேல கொடுத்துருப்பாங்க ஆப்பரன்ஸ் அப்படின்னு பேர். ரெண்டு செயல் ஏற்பிகள் தேவை, முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு தேவை அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா மிகுப்பு மற்றும் குறைப்பு செயற்குறிகள், பிளஸ் பிளஸ், மிகுப்பு கூட்டுறது மைனஸ் மைனஸ் குறைக்கிறது. மிகுப்பு அல்லது குறைப்பு செயல்குறி ஒரு செயல் ஏற்பியின் மீது மட்டுமே செயல்பட்டு, அப்ப மேல பார்த்தது இரும செயல்குறி, ரெண்டு செயல் செயல்குறி ரெண்டு செயல் ஏற்பி வேணும், இது ஒரே ஒரு நம்பர் இருந்தா போதும். எனவே இந்த செயல்குறிகள் ஒரும செயல்குறிகள். ஏரியா படிக்கும் போது புரியலனாலும் கீழே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்தாங்கன்னா அதை வச்சு புரிஞ்சிடும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் எக்ஸ் பிளஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் பிளஸ் கொடுத்துருக்காங்களா. இப்ப நான் இங்க வந்து வயது அப்படின்னு கொடுத்தேன், இங்க நான் வந்து வயது 40 கொடுத்தேன். இப்போ வயது பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுத்தா கணிப்பொறி எப்படி புரிஞ்சுக்கிறோம், கம்ப்யூட்டர் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, வயதுங்கிற இடத்துல ஏற்கனவே இருக்கிற வயதோட ஒண்ண கூட்ட சொல்றாங்க. அப்ப ஏற்கனவே இருக்கிற வயதோட மதிப்பு என்ன, 40. அப்ப இந்த இடத்துல என்ன மதிப்பு போடுறோம், 40 பிளஸ் 1 41 அப்படின்னு வயதுக்கு. இதுதான் ஒரும செயல்குறியில இருக்கிற மிகுப்பு செயல்குறி. ஒரே ஒரு செயலேற்பி இருந்தா போதும், அதேதான் மைனஸ் மைனஸ். இப்ப வயது மைனஸ் மைனஸ் கொடுத்துட்டேன்னா இதுக்கு என்ன அர்த்தம், வயது ஈக்குவல்ஸ் டு வயது, ஏற்கனவே இருக்கிற வயது மைனஸ் 1. அப்ப ஏற்கனவே வயது வந்து 41 மாறிடுச்சு, அந்த 41 மைனஸ் 1 திரும்ப அது 40 மாறிடும். இதுதான் இந்த மிகுப்பு அல்லது குறைப்பு செயல்முறைகள் மாறிகளுக்கு முன்னோட்டாகவோ அல்லது பின்னோட்டாகவோ இருத்தப்படுகின்றன. முன்னாடியும் போட்டுக்கலாம் பின்னாடியும் போட்டுக்கலாம். பிளஸ் பிளஸ்ங்கிறத இப்ப இந்த இடத்துல பிளஸ் பிளஸ் பின்னாடி போட்டுருக்காங்கல்ல, இதே மாதிரி பிளஸ் பிளஸ்ங்கிறத முன்னாடி போட்டுக்கலாம். அவங்க இங்க கொடுத்து பாத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. N1 மதிப்பு 10, N2 மதிப்பு 20, பிளஸ் பிளஸ் என் பிளஸ் 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 N2. அப்போ பின்வரும் வரைபடம் மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றின் செயல்படும் முறை. இப்போ N1 ஈக்குவல்ஸ் டு 10, N2 20. முதல்ல பிளஸ் பிளஸ் என், பிளஸ் பிளஸ் என்னா முதல்லயே கூட்டிடும். அப்போ ஏற்கனவே 10, 10 பிளஸ் 1 11, N1 11 மாறிடும். அப்புறமா பிளஸ் பிளஸ் N2 முதல்ல 20, அதுக்கப்புறமா அதுக்கு முன்னா முதலே 21 மாத்திடுறோம். முன்னாடியே பிளஸ் பிளஸ் போட்டா முதலே 21 மாறிடும். இப்போ 11, அதுக்கப்புறமா தான் இந்த இரும செயலேற்பி. ஒரு ஒரும செயலேற்பியில முன்னாடியே பிளஸ் பிளஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இல்ல ஹரிப்ரியா இந்த மெசேஜ் அனுப்பிச்சுங்க. ஹரிப்ரியா ஊருக்கு போறாங்க, அதனால வேணாம். நல்லா பாத்துக்கோங்க, இங்க N1 வேல்யூ 10, N2 20. இந்த பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் எப்படி இயங்கும்னா, நம்ம எப்படி கொடுக்கறோமோ அதை பொறுத்து. முதல்லயே பிளஸ் பிளஸ் கொடுத்துட்டோம்னா முதல்லயே N1 மதிப்பு 11 இங்க மாறிடும். அதுக்கப்புறம் இங்க பிளஸ் பிளஸ் முன்னாடியே கொடுத்துட்டோம்னா, முதல்லயேன்னு நான் சொல்றது முன்னாடியே கொடுத்துட்டோம்னா, இந்த பிளஸ் பிளஸ் இங்க 21 மாறிடும். அதுக்கப்புறம் தான் இந்த இரும செயலேற்பி வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஒரும செயலேற்பில முன்னோட்டு கொடுத்துருந்தீங்கன்னா முதல்ல அது நடந்துருவோம். அப்ப முதல்ல கொடுத்துருக்கனால இது 11 இது 21 மாறி 11 பிளஸ் 21 அப்போ 32 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. மேலே உள்ள எடுத்துக்காட்டில் எண்களின் மதிப்புகள் N1 N2 இதன் மதிப்பு முதலில் 1 மிகுக்கப்பட்டு அதற்குரிய செயலேற்பியில் இருத்தப்படுகிறது. பின்னோட்டு முறையில் மிகுப்பு அல்லது குறைப்புக்கு முன்னதாகவே செயலேற்பியில் உள்ள மதிப்பை கணக்கிடுதல். இப்ப பாருங்க, இப்ப பின்னோட்டு முறையில பிளஸ் பிளஸ் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அப்ப N1 பிளஸ் 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 N2. இது எப்படின்னா, N1 முதல்ல 10 இருக்கும், இது N2 மட்டும் 21 மாறிடும். அப்போ இதுக்கு அடுத்து N1 வேல்யூ என்னன்னு கேட்டா,
அப்போ இது 11 சொல்லுமே தவிர இந்த தடவை இது 10வே தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோம், இதெல்லாம் எங்க பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் வருதா? இந்த சந்தேகம் எல்லாம் வந்தா உங்களுடைய சந்தேகம் எல்லாமே நியாயமான சந்தேகம் தான். அதெல்லாம் பின்னாடி நம்ம ஒவ்வொரு பாடமா படிக்க படிக்க இதெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுங்கிற முழு விவரம் உங்களுக்கு தெரியும். N1 செயலியில் இருத்தப்பட்ட மதிப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிறகு அந்த மதிப்பானது மிதக்கப்படுகிறது. ஏன்னா பின்னாடிதான் அது தேவை, முன்னோட்டு இது பின்னோட்டு. அப்ப முன்னோட்டுல வந்து மதிப்பு முதலேயே கூடிரும், பின்னோட்டுல அதுக்கு அடுத்த தடவை தான். அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, என்னோட மதிப்பு 2 தான், பிளஸ் பிளஸ் என்னன்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்ப இந்த மதிப்பு 3000, அப்ப ஏவோட மதிப்பு 3. திரும்ப ஏவோட மதிப்பு மைனஸ் மைனஸ் என்னன்னு கொடுத்தீங்கன்னா இப்ப என்னோட மதிப்பு 2ங்கிறத வச்சுட்டே சொல்றாங்க. என்னோட மதிப்பு 2, இப்ப ஏவோட மதிப்பு 1. இப்ப ஏவோட மதிப்பு 2வே தான் இருக்கும், இதுக்கு அடுத்த தடவை தான் அது மாறும். இப்ப ஏவோட மதிப்பு 2வே தான் இருக்கும், இதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒப்பீடு, ஒப்பீடு நமக்கே தெரியும், பெருசா சின்னதா, பெருசும் சமமுமா, பெரியது நிகர், லெஸ் தேன் கிரேட்டர் தேன், லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு. நாட் ஈக்குவல் டுக்கு இது சிம்பிள், நிகர் இல்லை, சமம் இல்லை, சமம் சமம் இல்லை, பெரியது சிறியது, பெரியது அல்லது சமம், சிறியது அல்லது சமம், சமம் சமம் இல்லை. இதெல்லாம் இப்ப ரெண்டு மதிப்பு எடுத்துக்கிட்டு ஏ பெருசா பி பெருசா, ஏ பெருசாவோ இல்லது அல்லது சமமாவோ இருக்கா, ஏ சிறிசாவோ அல்லது சமமாவோ இருக்கா, ஏவும் பியும் சமமா இருக்கா, ஏவும் பியும் சமம் இல்லாம இருக்கா அப்படின்னு பாக்குறதுதான் ஒப்பீட்டு செயல்குறிகள், ரிலேஷனல் ஆபரேட்டர்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணக்கூடாது, மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா பின்னாடி இதை நம்ம ப்ரோக்ராம் பல பாடங்கள்ல ப்ரோக்ராமா பண்ண 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 இதெல்லாம் கை வந்து, அதனால இப்ப ஒருமை செயல்குறினா என்ன, இருமை செயல்குறினா என்ன, ஒப்பீட்டு செயல்குறினா என்ன, இதெல்லாம் உட்காந்து 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 தயவு செய்து கணிப்பொறியியல் பாடத்தை மனப்பாடம் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப எளிதா 100% பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிற வகையில இந்த புக்கை வடிவமைச்சிருக்காங்க. அதனால இந்த பாடம் புரியலன்னு அவசரப்பட்டு மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப பெரிய தவறு நடந்தது. இந்த பாடத்தை புரியல, இந்த பாடத்துல என்னென்ன இருக்குன்னு மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த பாடங்களுக்கு நம்ம நகர்றதுதான் நல்ல விஷயமா இருக்கும். அதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. மேலே கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டில் செயலேற்பியுடன் ஒப்பிடப்பட்டு விடை 1 அல்லது 0 என வரும் அப்படின்னு, இதுல உண்மையா இருந்தா ஏ கிரேட்டர் தென் பி, ஏ பெருசா இருந்தா 1 அல்லது 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அனைத்து 6 ஒப்பீட்டு செயல்முறைகள் எல்லாமே இருமை செயல்முறை. ஆமா அப்படித்தானே, 2 செயலேற்பி இருந்தா தானே நம்ம ஒப்பிடவே முடியும். அதனால ஒப்பீட்டு செயல்முறைகள் எல்லாம் இருமை செயல்முறைகள். அப்புறமா தர்க்கம், லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ், அண்ட் ஆபரேட்டர், ஆர் ஆபரேட்டர், நாட், தர்க்கம் பண்றது, இதுவும் இதுவுமா இருந்தா எப்படின்னா, வயது 45 ஆக இருந்து அவருடைய தாய்மொழி தமிழாகவும் இருந்தா, இது ரெண்டும் இருந்தா, இப்படி 45 ஆக இருந்து 40க்கு மேலாக இருந்து, இப்படி நம்ம வந்து வயது 40க்கு மேலாக இருந்து தாய்மொழி தமிழாகவும் இருந்தா, அப்ப ரெண்டையும் இதுவும் ஆமா இதுவும் ஆமா, அப்ப இதுவும் இதுவும் என் உண்மை உண்மை தொகை இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல தமிழ்ல, அதேதான். அதே மாதிரி இல்ல அப்படி இல்ல, 40க்கு மேலாக இருந்து தாய்மொழி தமிழாக இருந்தா இதுவோ அல்லது அதுவோ, அந்த ஆர் அதுதான் யாருன்னு போட்டிருக்காங்க, அதுதான் லாஜிக். இந்த 40க்கு மேல இருந்து இப்ப 2 கண்டிஷனும் இதுல உண்மையா இருக்கணும், இதுவும் உண்மையா இருக்கணும், இதுவும் உண்மையா இருக்கணும். இங்க அப்படி கிடையாது, ஆர் ஆர்னு போட்டா இதுவோ அல்லது இதுவோ அப்படிங்கிறது. அப்போ அந்த ஓங்கிறது தான் இந்த சிம்பிள், பைப் சிம்பிள்னு சொல்லுவாங்க, இதை போடுறது, இதைதான் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர் தருக்க அண்ட் 2 வேறுபட்ட ஒப்பீட்டு கோவைகளை ஒன்றாக இணைக்கிறது, 2 கோவைகளும் சரியெனில் உண்மை, இல்லையெனில் 0 ஃபால்ஸ் என்ற மதிப்பை தரும். ஆர் தருக்க ஆர் 2 வேறுபட்ட ஒப்பீட்டு கோவைகளை, இந்த கதையெல்லாம் நமக்கு புரியும், நம்ம இப்ப சொன்ன எக்ஸாம்பிள் இருந்தே நமக்கு புரியும், நான் சொன்னதே தான் இவங்க கொடுத்து வச்சிருக்காங்க, ஏ லெஸ் தேன் பி அண்ட் பி கிரே பி லெஸ் தேன் சி, இது ரெண்டும் உண்மையா இருந்தா விடை 1, ஏ கிரேட்டர் தேன் பி அண்ட் பி லெஸ் தேன் மதிப்பெல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க.
இதுல நாட் என்பது ஒருமை செயல்குறி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதுதான் வந்து இப்ப நம்ம பாக்குறது வந்து தர்க்க செயல்குறிகள், லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ், அண்ட் ஆர் நாட் இதெல்லாம். அப்ப ஏ லெஸ் தேன் பி, ஆர் பி கிரேட்டர் தேன் பி, ஏட மதிப்பு அஞ்சு, பியோட மதிப்பு ஆறு. அப்ப ஏ லெஸ் தேன் பி இது உண்மைதான், பி கிரேட்டர் தேன் சி இல்ல இது உண்மை இல்லை, ஏன்னா பியோட மதிப்பு. ஆனா இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் கேட்கறாங்க, அதனால நமக்கு விடை வந்து சரி. ஏ கிரேட்டர் தேன் பியா இருக்க கூடாதுன்னு கேட்கறாங்க, இல்லை. முன்னாடி ஆச்சரிய குறி போட்டா நாட், ஏ கிரேட்டர் தேன் பி இல்லை, அப்ப அதுவும் சரிதான் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. இன்னும் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பிட் நிலை செயல்குறிகள். இது முன்னாடியே சொன்ன மாதிரி தனியா உட்காந்து நம்ம விவாதிக்கணும், இது ரொம்ப நமக்கு ரொம்ப ஈஸியா புரியும். இந்த பிட் நிலை செயல்குறிகள் தான், ஒருவேளை நீங்க எலக்ட்ரானிக்ஸ் பத்தின பாடங்கள் ஏதாவது இயற்பியல படிச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயும் இதே மாதிரி பிட் நிலை செயல்குறிகள், கேட், அண்ட் கேட், ஆர் கேட், இந்த மாதிரி கேட்ல படிக்கலாம். அப்படி அங்கேயும் படிக்கல அப்படின்னாலும் இதை தனியா நம்ம உட்காந்து விவாதிக்கலாம். அப்ப இது வரைக்கும் பாத்துருக்கிறதுலாம் நமக்கு நல்லா புரியும்னு நம்புறேன். இன்னும் தொடர்ச்சியா இந்த செயல்குறிகள் என்னென்ன இருக்கு, பிட் நிலை செயல்குறி எப்படி புரிஞ்சுக்கிடுறது, அதுக்கடுத்து ஒப்பீட்டு அளவுல என்னென்னலாம் புரிஞ்சுக்கிடுறது, இதை எப்படி புரிஞ்சுக்கிடுறது அப்படிங்கறத பார்ப்போம். திரும்ப திரும்ப சொல்றது, இந்த பாடத்துல நிறைய தியரியா வருதுங்கிறதுனாலயோ, நிறைய புது புது தமிழ் வார்த்தைகள் வருது அப்படிங்கறதுனாலயோ, இல்ல சரிவர புரியல அப்படிங்கறதுனாலயோ இந்த பாடத்தை மனப்பாடம் பண்ண தொடங்கிடாதீங்க. இந்த பாடத்துல எவ்வளவு புரியுதோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. நிறைய இடங்கள் புரியலைனாலும் அதை பத்தின கவலை இல்லை, ஏன்னா இனி வரும் பாடங்கள்ல இந்த பாடத்தை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ற மாதிரி, பயிற்சி கொடுக்குற மாதிரிதான் இதுக்கு அடுத்தடுத்த பாடங்கள் இதுல வடிவமைச்சிருக்காங்க. அதனால அடுத்தடுத்த பாடங்களை படிச்சுட்டு திரும்ப வந்து இந்த சாப்டர் 9வது சாப்டரை நீங்க பாக்குறது மூலமா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட முடியும். இன்னும் அடுத்து தொடர்ச்சியா இந்த மாதிரி செயலேற்புகள் என்னென்ன இருக்கு, செயல்குறிகள் என்னென்ன இருக்குங்கிறது விவாதிக்கும். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.